ரைட். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பேப்பர் டூ வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஜிஎஸ் பேப்பர் டூ வந்து ஆரம்பிக்கிறோம். இதுல வந்து செக்மெண்ட் செக்மெண்டா இருக்கு, பாலிட்டி டெவலப்மெண்ட் அந்த கதையெல்லாம் இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள என்டர் ஆகுறதுன்றது இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது என்டர் ஆகும். சரியா? ரைட். சர்வதேச உறவுகள் அப்படின்றத நம்ம என்டர் ஆகும். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி பார்க்கலாம், அதாவது உள்ளத சொல்ல போனா இந்த பகுதி வந்து ஈஸி, இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் அப்படின்றது ஈஸி. எப்போ அப்படின்னா, நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தோம் இல்லையா, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி ஓரளவுக்கு அந்த கம்யூனிசம் கேபிட்டலிசம் சோசியலிசம் அப்படின்ற அந்த இசம்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோமா, அதுக்கப்புறம் இந்தியாவோட ஜாகிரபிலாம் வேறு படிச்சிருக்கிறோமா, பாப்புலேஷனு, அதுக்கப்புறம் எங்கெங்க என்னென்ன மலை இருக்கு, காடு இருக்கு, சரிங்க, இந்த மாதிரி பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் எல்லாமே படிச்சிட்டோமா. ரைட். அப்போ இந்தியாவோட பிசிக்கல் ஃபீச்சர்ஸ், இந்தியாவோட கான்ஸ்டியூஷன், ஓகே, பிலிம்னில் படிச்ச அந்த ஸ்ட்ரக்சர் யோசிங்க. ஓகேவா? நம்ம வந்து ஃபெடரல் செட்டப், நம்ம வாஸ்டா இருக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு. ஓகே. ஸோ இதுல இது இல்லாம வந்து ஜியாகிரபிக்கல், ஐ மீன் டெமோகிராபிக் காம்போசிஷன் அப்படின்றத யோசிப்போம். பீப்புள் வந்து மல்டி ரிலீஜியஸா, மல்டி கல்ச்சுரலா, மல்டி லிங்குஸ்டிக்கா இருக்கிறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, ஜியாகிரபியில டெம்பரேட் டு, ஐ மீன் ட்ரோபிக்கல் டு டெம்பரேட் ரீஜன்ல நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க. ஐ மீன் இந்தியாவோட எக்ஸ்டென்ஷன் வந்து இருக்கு, இந்தியாவோட பிசியோகிராபி எக்ஸ்டென்ஷன், நார்த் சவுத் எக்ஸ்டென்ஷன், வெஸ்ட் ஈஸ்ட் எக்ஸ்டென்ஷன். நம்ம வந்து ஒரு பெனின்சுலார் அப்படின்றதுனால நம்மளை சுற்றி ஒரு நெய்பர்ஸ் வந்து இருக்கானுங்க, பங்களாதேஷில் வந்து லாங்கஸ்ட் பார்டர் வந்து ஷேர் பண்ணுறோம் இப்படின்ற மாதிரியான இந்த இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட டிமாண்ட். ஓகேவா? நம்ம இந்தியா அப்படின்ற ஒரு நாடு ஒரு 200-300 வருஷமாக வந்து காலனைசேஷன் அப்படின்ற இதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நாடு. இதில் காலனைசேஷனால் நமக்கு வந்து நன்மைகள், நமக்கு வந்து தீமைகள். ஓகேவா? சிம்பிளாக. அதுக்கப்புறம் இந்த காலனைசேஷன்னால நம்மளோட கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரியான கான்ஸ்டியூஷன் நம்ம ரெடி பண்ணணும், சரிங்களா? ரைட். நம்ம ரைட் டு ஸ்பீச்னு சொல்றோம், ஏன் அந்த ரைட் டு ஸ்பீச் வைக்கிறாங்க, ஏன் ரைட் டு லேப்டாப்னு ஏதாவது ஒன்று வச்சிருக்க வேண்டியதானே, அல்லது இல்லை ரைட் டு ஒரு ரைட் டு செயில், கடல்ல நீந்தி போறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று வச்சிருக்க வேண்டியதானே, சரிங்களா? ஏன் அப்படின்னா, அது அந்த காலத்துல இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ரைட் டு ப்ரொஃபஷன், நீங்க என்ன தொழில் வேணுமானு பண்ணுங்க அப்படின்றதுக்கான இதெல்லாம் ஏன் வந்துச்சுன்னா, அது காரணம் நம்ம ஹிஸ்டாரிக்கலா நம்ம பாதிக்கப்பட்டது தான். ஓகே, அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ அந்த விஷயங்கள் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அதாவது லட்சுமிகாந்த் படிச்சிருக்கோம் இல்லையா, பிலிமினரிக்கு பாலிட்டியில வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டியூட்டிஸ், டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஒரு பக்கம். அதுக்கப்புறம் அந்த அமெரிக்கா, இந்த மாதிரியான இந்த பெரிய பெரிய நனங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அமெரிக்கா, சரிங்களா, இந்த குட்டி பையன் பெரிய மாதிரி தோற்றம் அளிக்கிற இந்த சீனா, ஓகேவா, அப்படின்ற அந்த இவங்களோட ரோல் வந்து என்னவா இருக்கு, ஏன் வந்து உலகத்துல எது எங்க நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஏன் சொல்றாங்க, சரியா? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மைண்ட்ல வச்சுங்க. ஓகேவா? இது எல்லாத்தையும் நம்ம மைண்ட்ல கொண்டு வந்து ஒரு குமுலேட்டிவா நம்ம பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் ரிலேஷன் மாதிரி ஈஸின்றது எதுவும் கிடையாது, சரியா? இது வந்து நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, சாதாரணமா நம்ம ஒரு ஊர்ல ஊரோட நடுவுல இருக்கிறோம், அந்த நடு பகுதியில் இருக்கோ, நம்மளை சுற்றி நிறைய மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்போ அவங்க வீடுகள், நம்மளை சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. அப்போ அந்த வீடுகளில் இப்போ நம்ம வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குது அப்படின்னா, அதை வந்து அந்த இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட மனநிலை வந்து எப்படி இருக்குது, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய வீடுகளோட மனநிலை வந்து எப்படி இருக்குது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி அவங்கள நம்ம பண்டிகைக்கு இன்வைட் பண்ணுறோமா, அவங்க கூட ஏதாவது ஒரு ஒரு உரமோர் கொஞ்சம் கொடுங்க, டீ காபி கொடுங்க, மிளகாத்தூள் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஏதாவது கொடுக்கல் வாங்கல் அப்படின்றது இருக்குதா இல்லையா, இல்லை டெம்பரரியாக வந்துட்டு ஏதாவது நிறுத்தி வச்சிருக்கிறோமா இல்லையா, இப்படின்ற இந்த ஒரு சின்ன விஷயம் இருக்கு இல்லைங்களா, மைக்ரோ லெவல். இது அப்படியே மேக்ரோ லெவலில் நீங்கள் பிரின்சிபல்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இது மாதிரியான ஈஸியான எந்த சப்ஜெக்ட்டும் கிடையாது, ஆஸ் யூஷுவல். ஓகேவா? ரைட். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ வி ஸ்டார்ட் வித் அவர் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஓகேவா? இந்தியா அண்ட் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ், பைலேட்ரல் ரீஜனல் குளோபல் குரூப்பிங்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் இன்வால்விங் இந்தியா அண்ட் ஆர் அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் பாலிசிஸ் அண்ட் பாலிடிக்ஸ், டெவலப்டு டெவலப்பிங் கண்ட்ரிஸ், ஓகே, அந்த இந்தியன் டயஸ்போரா, இம்பார்ட்டன் இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏஜென்சிஸ் அண்ட் ஃபார் தேர் ஸ்ட்ரக்சர் அண்ட் மேண்டேட். ஓகே, இதுதான் கொடுத்துருக்கிறது. இதில் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா ஒரு 30% ஆஃப் கொஷின் வந்து இதில் வரும். எப்படி வந்து இந்த சிலபஸை மூணாக பிரிக்கிறோமோ, பேப்பர் டூ அப்படி மூணாக பிரிக்கிறோமோ, அதில் ஒரு பார்ட்டு தான் அது. ஸோ அதில் 30% ஆஃப் கொஷின்ஸ் வந்து இதில் இருந்து வரும். ஸோ அப்போ 250 மார்க் வந்து நம்மளால் ஒரு 90 மார்க்குக்கு நம்மளால் எதிர்பார்க்க முடியும். இதில் ஒரு 80 மார்க் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ 80 to 90 மார்க்கு நம்ம இதில் வந்து எதிர்பார்க்க முடியும். ஓகே. அப்போது இது வந்து என்ன, ஹைலி டைனமிக் ஏரியா. டைனமிக் அப்படின்னா உங்களுக்கு முதல்ல விஷயங்கள் வந்து புரியணும். ஓகேவா? இது வந்து எப்பயும் சொல்ற மாதிரி, ஐ ஜஸ்ட் டெலிவர் த கண்டென்ட், வெரி ஃபேக்ட், வெரி பேசிக் கண்டென்ட் வந்து நான் டெலிவரி பண்ணிடுவேன். அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ள நீங்கள் அந்த ஒப்பீனியனை வந்து கிரியேட் பண்ணுறது தான் உங்களோட சக்ஸஸ் இருக்கு. இமேஜ் பண்ண முடியாது, நான் எல்லா டிகிரிலையும் வந்து இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணணுன்றத மாதிரி ப்ளூ பிரிண்ட் நான் கொடுத்துட்றேன். அது
சம்பந்தமா நீங்க ஏதாவது ஒரு கொஷினை நீங்க வெளியில இருந்து ஏதாவது ஒரு கொஷினை நீங்க பாக்குறீங்க பாத்தீங்கன்னாலும் உங்களால ஆன்சரை வந்து ஜென்ரேட் பண்ண முடியுது பாத்தீங்களா. அந்த ஜென்ரேட் பண்றதுக்கான ஜஸ்டிபிகேஷன் நீங்க வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா தென் யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக்னு அர்த்தம். ஓகே ரைட். இந்தியாவோட ஃபாரின் பாலிசி முதல்ல வந்து என்னன்னா இந்த வெளியுறவுத்துறை அப்படின்றது அதாவது இந்தியா நெய்பர்ஹுட் ரிலேஷன் அப்படின்றத நம்ம எடுத்துக்குவோம். நெய்பர்ஹுட்னால என்னது, இந்தியா இருக்கு நம்மளை சுத்தி வேற யார் இருக்கா, ஆப்கான் ஐ மீன் பாகிஸ்தான் இருக்கான், பங்களாதேஷ் இருக்கான், திபெத் இருக்கான், ஆப்கானிஸ்தான் இருக்கான், மியான்மர் இருக்கான், சரிங்களா. இது வந்து லேண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வச்சிருக்கிற குட்டி பசங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பக்கம் மெரைன் பார்டர்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐ மீன் ஸ்ரீலங்கா இருக்கு, அதுக்கப்புறம் மால்தீவ் இருக்காங்க ஓகேவா. அதுக்கப்புறம் அந்த லேண்ட்ல வேற யாருன்னா இந்த நேபாள் பூட்டான் இந்த ரெண்டு சோப்புடப்பா இருக்குது அந்த இடத்துல. ஓகே ரைட். சரி, இப்போ இந்த குரூப்பை வந்து நம்ம எப்படி பாக்குறோம், அதாவது எப்படின்னா இந்தியான்றது ஒரு 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 செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியா, அதுக்கப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாப்புலேஷன். இந்த பாப்புலேஷனோட காம்போசிஷன் ஒரே வரியில நான் அதுக்கு மேல சொல்லிடுவேன், டெமோகிராபிக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி ஒரே வரியில சொல்லிடுவேன். அப்படின்னா நீங்க எதாவது நினைச்சுக்கணும் அப்படின்னா மல்டி ரிலீஜியஸ், மல்டி கல்ச்சுரலு, அதுக்கப்புறம் மல்டி லிங்குஸ்டிக்கு சரியா, மல்டி ரேசியல், ஏன்னா மங்கோலாய்டு நீக்ராய்டு பீப்புள் மெடிடேரியன் பீப்புள் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க இல்லையா, அதனால மல்டி ரேசியல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கணும். இது எல்லாமே நான் டெமோகிராபிக் ப்ராப்பர்ட்டி அல்ல டெமோகிராபிக் காம்போனன்ட்ன்ற மாதிரி ஒரே வரியில நான் சொல்லிடுவேன் ஓகேவா இதுக்கு மேல. ஸோ இதெல்லாமே இருக்கிறாங்க. ஸோ பாப்புலேஷன் ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ ஒரு 1.3 பில்லியன் இருக்கு, 135 கோடி மக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே. ஸோ இதை நாம ஞாபகம் வச்சுங்க. நம்ம வந்து ஒரு 200 ஹிஸ்டாரிக்கலா பார்த்தோம் அப்படின்னா 200 இயர்ஸ் ஆஃப் இது இன்ஃபுளுயன்ஸ், கொலோனியல் இன்ஃபுளுயன்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா கலாச்சார ரீதியா வந்து இப்போ முகல்ஸ் வந்து நம்ம மேல இந்தியா ஒரு 700 வருஷமா ரூல் பண்ணியிருந்திருப்பாங்க, டெல்லி சுல்தானேட்ல இருந்து அப்படி ரூல் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட இது வந்து இந்த டர்க்கிஷ் பிளஸ் வந்து அலெக்சாண்டரோட இன்வேஷன்லாம் வந்து அனுபவிச்சது நம்மளோட நாடு. இதுல என்னன்னா இந்த மகாஜனபதாஸ் அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு, அதாவது பீகாரை வந்து மகத பேரரசுன்னு சொல்லி சொல்லுவாங்க. தட் இஸ் பீகார் இருக்கு இல்லைங்களா, பாட்னா, பாடலிபுத்ரா. அந்த பாடலிபுத்ரா அப்படின்றதா இன்னைக்கு பாட்னாவா இருக்குது. ஸோ அந்த பீகாரோட கேபிட்டல் பாட்னா. ஸோ அந்த பாடலிபுத்திரம் அப்படின்ற அந்த வரலாறு கிட்டத்தட்ட 14 நூற்றாண்டுகளோட வரலாறு தான் இந்தியாவோட மொத்த வரலாறு. எது பீகாரோட வரலாறு தான் இந்தியாவோட மொத்த வரலாறு இப்போதைக்கு, ஃபர்ஸ்ட் 14 நூற்றாண்டுக்கு 14th century சரிங்களா ரைட். ஸோ அப்படி வந்து ஒரு அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் மங்கோலியட்ஸ் வந்து இது பண்ணாங்க, டர்க்ஸ் வந்து டர்க்கி மக்கள் வந்து நம்ம மேல படையெடுத்து வந்தாங்க. அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்வேஷன் நடக்க நடக்க என்ன ஆகுதுன்னா அந்த கல்ச்சர் அப்படின்றது பிளெண்ட் ஆகுது. இதுல வேற வர்ணாசிரம சிஸ்டம்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க, நம்ம பேசணும் இல்லையா சொசைட்டில, அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா சொசைட்டி பிளெண்ட் ஆகுது, ஒவ்வொரு ரிலீஜியன் அப்படின்றது உள்ள வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த புத்திசம் ஜெயினிசம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ அந்த ஸ்போராடிக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து சில இடங்கள் அதிகமாகுது. ராஜஸ்தான் குஜராத் அந்த பகுதியில் ஜெயினிசத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் அதிகமாகுது. அதுக்கப்புறம் கர்நாடகாவில் அந்த ஜெயினிசத்துக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாகுது. ஸோ அதுக்கப்புறம் மற்ற பிலீஃப் ஜெரோஸ்டியன்ஸு ஜெரோஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் இஸ்லாத்து, அதுக்கப்புறம் கிறிஸ்டியானிட்டி, இதெல்லாமே மைண்டில் வச்சுங்க ஓகேவா. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்லாத்து ஒரு 11ஆம் நூற்றாண்டில் அந்த மாதிரி வருது, ஒரு ஒரு 17th century வாக்கில் கிறிஸ்டியானிட்டி அப்படின்றது வருது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ரைட். ஸோ அப்போ ஒரு மல்டி காம்போசிஷன்ல நம்ம இருக்கிறோம் ஓகே ரைட் ஃபைன். சரி, இப்போ இந்த ஃபாரின் பாலிசி அப்படின்றது எதுக்காக நமக்கு தேவை சரியா, நம்ம பாட்டு நம்ம சும்மா இருக்க முடியாதா, நம்ம இருக்கிறத வந்துட்டு உள்நாட்டில் வந்து உற்பத்தி பண்றோம், உணவு உற்பத்தி பண்றோம், அதை மட்டுமே சாப்பிட்டுட்டு நம்மளால இருக்க முடியாதா, ஏன் வந்து மற்ற நாடுகள் கூட நம்ம வந்து ஒரு உறவு நிலையை வந்து ஏற்படுத்திக்கணும் ஓகே, அதுக்கான கட்டாயம் வந்து என்ன தேவை அப்படின்றத நினைக்கிறோன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ஒரே விஷயம், நம்ம யூபிஎஸ்சியில வந்து டெவலப்மெண்ட் 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 இப்படி நான் 3 டைம் சொன்னேன்னா நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்குவீங்க ஓகேவா. டெவலப்மெண்ட் 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 தட் இஸ் த கோல் ஓகேவா. ஸோ ஏன்னா சில மீம்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, சில வீடியோஸ் கிளிப்பிங்லாம் பார்த்துருப்பீங்க, டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட்னு ஒரு மிக சிறந்த தலைவர்னு சொல்லி சொல்லிக்கிறாரு அவரே, அவரே சொல்லிப்பாரு ரைட். பரவாயில்ல. ஸோ ஒரே விஷயம் டெவலப்மெண்ட் அப்படின்ற ஒரு நோக்கம் தான் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிம்பிளா செல்ஃப் சஸ்டைன்டு எக்கனாமில நம்மளால இருக்க முடியும் சரிங்களா. ஆனா என்னன்னா இப்போ ஒரு யார் இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிலாம் இருந்தாங்க இல்லையா, எப்படி நம்ம இரும்புத்திரை நாடுன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, அது ரஷ்யாவை சொல்லியிருந்தோம், ஈவன் கியூபா சைனா கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள கம்யூனிசம். ஸோ கம்யூனிசத்துல வந்து சிம்பிளா வந்துன்னா வெளியில எந்த இது தொடர்பும் வச்சுக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ள என்ன ரெடி பண்றாங்களோ அதே ஃபுட்டை வந்து கன்சியூம் பண்ணிட்டு அப்படி இருந்துட்டு இருப்பாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் கியூபா. கியூபாவில் வந்து கம்யூனிசம் ஃபெடரல் காஸ்ட்ரோ ரால் காஸ்ட்ரோ அப்படின்றவங்க அந்த ரெண்டு பேர் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அதுல இருந்து பக்கத்துல அமெரிக்கா பயங்கர கேபிட்டலிஸ்ட், கேபிட்டலிஸ்ட்டுக்கும் கம்யூனிசத்துக்கும் ஆகாது, அதனாலதான் கியூபாவுக்கும் அமெரிக்காவுக்கும் என்னைக்கும் ஆகாது. கியூபான்றது ஒரு குட்டி நாடு தான், அவன் நினைச்சிருந்தானா அமெரிக்கா நினைச்சிருந்தானா ஏதோ ஒரு வகையில சண்டை போட்டு அவன் கியூபாவை தன்னோட ஆட்சிக்குள்ள கீழே கொண்டு வந்திருக்கலாம். பட் ஆனா இன்ஃபுளுயன்ஸ் வந்து இதோட இன்ஃபுளுயன்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரெஷர் அதிகமாயிடுச்சு அமெரிக்காவுக்கு.
இல்லாட்டி அவன் ஏன் அலாஸ்கா வந்து பிடிச்சவன் ஹவாய் தீவை வந்து பிடிச்சி ஒரு 50வது மாநிலமா வச்சுக்கிட்டவங்க ஏன் இதை வந்து ஐ மீன் ஏன் கியூபா வந்து விட்டு வச்சிருக்க போறாங்க? இமேஜ் பண்ண முடியுதா? பக்கத்துல தான் ஒரு 150 கிலோமீட்டர் தான் ஏதாவது அதுக்கும் அந்த 130 கிலோமீட்டர் தான் புளோரிடாவுக்கும் கியூபாவுக்கும் இடையில கேப். சரிங்களா, நினைச்சிருந்தாங்கன்னா அது பிடிச்சிருப்பாங்க. ஈவன் அவன் அதெல்லாம் விட்டுட்டு சவுத் அமெரிக்கால கூட போயிட்டு தன்னோட இன்ஃபுளுன்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான், கேன்சர் டிப்ளமாசின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கான். அது என்ன கேன்சர் டிப்ளமாசி அப்படின்னா, சவுத் அமெரிக்கன் நாடு எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஸ்பானிஷோட ரூல்ல வந்து இருந்தது நமக்கு தெரியும். இதுல இந்த ஸ்பானிஷோட ரூல்ல இருந்ததுனால இவங்க அமெரிக்கன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கனோட இன்ஃபுளுன்ஸ் இப்ப பண்ணணும், இந்த கான்டெம்பரரியில வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க அந்த சவுத் அமெரிக்கன் லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, பிரசிடென்ட் பிஎம் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில கேன்சரை உண்டு பண்ற மாதிரியான இதை வந்து கொடுத்துற பாய்சனிங், ஸ்லோ பாய்சனிங் வந்து கொடுத்து விட்டு அவங்களை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் முக்கியமான தலைவர்கள் எல்லாம் காலி பண்றது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா இன்ஃபுளுயன்ஸ் பண்ற மாதிரி வந்து பிளான் பண்ணி தான் அந்த கேன்சர் டிப்ளமாசின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை காயின் பண்ணாங்க. ஸோ அமெரிக்கா அந்த மாதிரி பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இல்லைன்னா சவுத் அமெரிக்காவும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்காவை மாறினாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஏன்னா அவனோட பாலிசி வந்து ஆக்குபேஷன் பாலிசி, சரிங்களா, அக்ரெசிவ் பாலிசி அவன் ஃபாலோ பண்றது. நினைச்சானா அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி